உன் பைப் இவ்ளோ இருக்குமா இல்ல இவ்ளோ இருக்குமா? இவ்ளோ இருந்தா 1/2 இன்ச், இவ்ளோ இருந்தா 1 இன்ச். ஹோல் அடைச்சிருக்கு, இத கிளீன் பண்ணனும். உங்க விரல் கொடுங்க. முடியல, ஹோல்ல கை மாட்டிக்கிச்சு. ஒன்னும் இல்லங்க, எனக்கு லேடிஸ்னா ரொம்ப பிடிக்கும். லேடிஸ பார்த்தா போதும் என் பைப் லீக் ஆயிடும். அதனால என்ன, உங்க ஆம்பளைங்க வெளிப்படையா சொல்லுவாங்க, எங்க பொம்பளைங்க மனசுக்குள்ளேயே நினைச்சு புழுங்கிடுவாங்க. ஆனா லீக்கேஜ் மட்டும் காமன். உன் விரலுக்கு இருக்கிற கிரிப்ப பார்க்கும் போதே எனக்குள்ள இருக்கிற பெண்மை உணர்ச்சி பொங்குது. எதுக்கும் அதிர்ஷ்டம் இருக்கணும், பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல. இந்த மாதிரி ஃபிகரை கரெக்ட் பண்றதுதான் சிறந்ததுன்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. ஹலோ ஹலோ, பிளம்பர் கேசவர்தனா பேசுறது? ஆமாங்க, நான் தான். உனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு? இங்கே வாட்டர் பைப்ஸ் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம். என்ன பண்ணுறதுங்க? என்ன மேடம் அப்படி சொல்லிட்டீங்க? பின்ன எப்படியா பேசுறது? நீ பொண்டாட்டி பக்கத்தில் படுத்துக்கிட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறியா? வா உடனே. தோ வரேன் மேடம். சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் லேட் ஆச்சா? வேற இடத்துல வேலை செஞ்சுட்டு வந்த மேடம். வேற இடத்துல வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டு அப்புறம் இங்க எப்படி வேலை செய்வ? எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாலும் நான் டயர்ட் ஆக மாட்டேன் மேடம், என்கிட்ட அவ்வளவு ஒர்த் இருக்கு. பார்த்தாலே தெரியுது நல்ல திறமையான வேலைக்காரன்னு, இல்லையா? சரி மேடம், உங்க ப்ராப்ளம் என்ன? சொன்ன இல்ல, பைப் லாக் ஆயிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் வரதில்ல. அப்படியா மேடம், உங்க பைப்பு 1/2 இன்ச்சா 1 இன்ச்சா? என்னமோ அது எவ்வளவு இன்ச்சுன்னு எனக்கு தெரியாது. உங்க பைப் இவ்வளவு இருக்குமா இல்ல இவ்வளவு இருக்குமா? இவ்வளவு இருந்தா 1/2 இன்ச், இவ்வளவு இருந்தா 1 இன்ச், அவ்வளவுதான். அது என்னமோ கேசவர்தன், அதெல்லாம் நீ பாத்துக்க. வா. ஓ மிஸ்டர், அது பெட்ரூம், நீ வர்க் பண்ண வேண்டியது கிச்சன்ல. ஓ சாரி மேடம், பழக்க தோசத்துல போயிட்டேன். இன்னைக்கு எப்படியாவது என் பைப்பை நல்லா ரிப்பேர் பண்ணிக்கணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாளைக்கு ஆபீஸ் வேலையில பிஸியா இருப்பேன். மேடம், இவனை பார்க்கும் போதே நல்லா வேலை செய்யற திறமசாலி மாதிரி தெரியுது. என்னாச்சு கேசவர்தன்? ப்ராப்ளம் இந்த பைப்ல தான் மேடம் இருக்கு, ஹோல் ஃபுல்லா அடைச்சிருக்கு, இத கிளீன் பண்ணனும். பண்ணு. ஐயோ, என் விரல் மாட்டிக்கிச்சு மேடம். என்னாச்சுப்பா? விரல் நல்லா மாட்டிக்கிச்சு மேடம், வெளியே வர மாட்டேங்குது. உங்க கையால புடிச்சு இல்லுங்களேன், வலிக்குது, விரல் மாட்டிக்கிச்சு நல்லா. இல்லங்க மேடம், எவ்வளவு டைட்டா இருக்கு மேடம் உங்க பைப்ல ஹோலு. அதனாலதான் தெரியற எல்லா ஹோல்லையும் கைய விடவே கூடாது. என்ன இவன், அந்த டிஸ்கவுண்ட் எனக்கே கொடுக்குற? உங்களை பார்த்த உடனே அப்படியே என் ரசம் ஒழுகிடுச்சு, அதுக்கு தான் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன். என்ன சொல்ற, என்ன பார்த்து ரசம் ஒழுகுறதுல அடிமை ஆயிட்டியா? அதான் மேடம், உங்க பாஷையில கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே அதுதான். அது சரி, அந்த கெமிஸ்ட்ரி பத்தி என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் வேண்டாங்க, சொன்னா நல்லா இருக்காது. அதெல்லாம் பரவாயில்ல, ஓப்பனா சொல்லு, நான் கேட்டேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பேசிக்கா நீங்க சூப்பர் ஃபிகர் இல்ல, பார்த்த உடனே முழுகணும்னு தோணுச்சு. வாட்? நீங்க தானங்க ஓபனா சொல்ல சொன்னீங்க, அதனால தான் சொன்னேன். ஓகே, விவரமா சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு லேடிஸ்னா ரொம்ப பிடிக்கும்.
லேடிஸை பார்த்தா போதும், என் பைப் லீக் ஆயிடும். ஐயோ, உன் பேச்சை கேட்கும்போது எனக்கு வேர்க்குது. மை காட். அப்படின்னா உங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எதுவும் பதட்டப்படாத. இல்லைங்க, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கும் முழுங்கணும்னு தோணுதுல்ல. என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க, நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா? அப்படின்னா என்னை பார்த்து கெமிஸ்ட்ரி அகாடமி ஆயிட்ட போல. என்ன தான் பண்ணுவேன், தைரியமாக சொல்லு. உண்மைதாங்க, வேணும்னா என் பைப்பில் லீக்கேஜ் பாருங்க. நீ மட்டும் இல்லைடா, எனக்கும் லீக் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது? என்னமோ நினைச்சேன் மேடம், ஆல்ரெடி நீங்கள் ஆன்ல இருக்கீங்க போல. என்ன பண்ணுறது, உங்கள் ஆம்பளைங்க வெளிப்படையாக சொல்லுவாங்க, எங்கள் பொம்பளைங்க மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பாங்க. லீக்கேஜ் மட்டும் வளையல விழ வச்சிட்ட, ஹோலுன்னு சொன்ன, அது அடைச்சிருக்குன்னு சொன்ன, ஹோல்ல உன் விரல் மாட்டியிருக்குன்னு சொல்லி, அப்புறம் அப்படி இப்படி ஏதோ சொல்லி அவங்கள மயக்கிட்ட. அது சரி, அது ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு, அதை முதல்ல நீ எடுத்துடு, இல்லைன்னா அது உடஞ்சே போயிடும்.